அனைவருக்கும் வணக்கம். டெய்லி வர்ற பேஷண்ட்ல மினிமம் ஒரு 5 பேராவது சார் வெயிட் குறைக்கணும், வெயிட் குறைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெடிசின் தாங்கன்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான் இன்னைக்கு நான் போடுற பதிவு. கண்டிப்பா வெயிட் குறைக்கிறதுக்கு இந்த மெடிசன் சாப்பிட்டா இத்தனை கிலோ குறையும், இந்த காய்கறி சாப்பிட்டா இத்தனை கேஜி நமக்கு ரிடியூஸ் பண்ணலாம்னு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு ப்ரூவன் ரெக்கார்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மெடிசன்ஸ் காய்கறி எல்லாம் நல்லதா வெயிட் குறைக்கிறதுலனா சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணுனா வெயிட் குறையுன்றது நமக்கு தெரியணுமா வேண்டாமா? சரி, அது யாரு சொன்னா நல்லா இருக்கும்? அப்போ அதுக்கு திருவள்ளுவர் ரெஃபரன்ஸ் தான் எடுத்துருவோம். ஏன்னா திருவள்ளுவர் தான் ரொம்ப ஒரு அற்புதமா மருந்துன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கிறாரு. ஆனா அதுல ஒரு மருந்து கூட ஒரு மென்ஷன் பண்ணல. அப்போ ஏன் மென்ஷன் பண்ணலன்னா, மருந்தே வேண்டாம் இந்த மருந்துன்ற அதிகாரத்தை ஒருத்தர் படிக்கிற ஒருத்தனுக்கு மருந்தே தேவைப்படாம இருக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றது அவருடைய ரிசர்ச். அதுல சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடற சாப்பாடை நம்முடைய பசி அறிந்து நம்ம சாப்பிட்டோம்னா, பசிக்கும் போது சாப்பிட்டோம்னா, பசிக்கிறதுக்காக மட்டும் பசி அடங்குவதற்காக மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஆகாரம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். சரி, பசி கணக்கு எடுக்குதுங்க. இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் எனக்கு கிடைக்குது, ஒரு பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, நான் சாப்பிடலாமான்ற மாதிரியான சந்தேகம் நம்ம எழுதுறோம். அதுக்கு திருவள்ளுவர் என்ன ஆன்சர் பண்ணிருக்கிறாருன்னா, என்ன திருவள்ளுவருக்கும் பீஸா பர்கருக்கும் என்ன சார் சம்பந்தம் கேக்குறீங்களா? அவர் எல்லாம் முக்காலமும் தெரிஞ்ச ஞானி, அற்புதமா போட்டிருக்கிறார். ஒரு டேம் யூஸ் பண்ணிருக்காரு. என்ன யூஸ் பண்ணிருக்காருன்னா, மாறுபாடு இல்லாத உண்டி. மாறுபாடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த உடலுக்கு ஒவ்வாத, உடலுக்கு பொருந்தாத அந்த ஆகாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆகாரத்தை மறுத்துண்ணின், அது வேண்டாம்னு தவிர்த்தீங்கன்னா ஊறுபாடு இல்லை உயிருக்கு. நம்ம உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்படி பசிக்கும் போது சாப்பிடுறது நல்லதுதான்ப்பா, ஆனா அந்த சாப்பாடு எப்படிப்பட்ட சாப்பாடா இருக்கணும்? உன்னுடைய உடலுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆகாரமா அது இருக்கணுமே தவிர ஒரு மாறுபாடான உண்டியா இருக்கக்கூடாதுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அப்போ சின்ன கான்செப்ட் தாங்க, உடம்பு எறைய குறையதுக்கு உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதுக்காக பட்டினி கிடக்க கூடாது. இதுவரைக்கும் பட்டினி கிடந்து 2 மாசம் 3 மாதத்தில் 5-10 கிலோ குறைத்த நபர்கள்ல more than 90% ஆப்டர் ஒரு 6 மந்த்ல இருந்து ஒரு 9 மந்த் முடியும் போது அகெயின் வெயிட் வந்து கெயின் ஆயிருக்கிறாங்க. பழைய வெயிட்டே வந்துருச்சு, சிலருக்கு அதை விட அதிகமா கூட வந்திருக்குது. ஸோ இது வந்து பெரிய லெவல்ல ஒரு ப்ரூவனான ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்போ பசிக்கும் போது மட்டும் ஆகாரத்தை சாப்பிட்டு சாப்பிடக்கூடிய ஆகாரம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குறைச்சிக்கிட்டு அதுக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒரு 1 ஹவர் கழிச்சு, ஒரு 1/2 ஹவர் கழிச்சு ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ எடுத்து உடற்பயிற்சிகள் ரெகுலரா பண்ணி உண்ணக்கூடிய ஒரு ஆகாரம், வண்டி ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான பெட்ரோல் போடுறோம் இல்ல, வண்டியில கிடக்கிற பெட்ரோலுக்கு தகுந்த மாதிரி தான நம்ம வண்டி ஓட்டுறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி தான், நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தான், நம்ம பசி உணர்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டா ஆகாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, மாறுபாடு இல்லாத ஆகாரத்தை விரும்பி எடுத்துக்கிட்டோம்னா, மாறுபாடான ஆகாரத்தை மறுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் நிச்சயமாக எடை குறையும். அந்த எடை குறைவானது ஒரு தற்காலிகமானதாக இல்லாம ஒரு நிரந்தரமான எடை குறைவா இருக்கும். வேற என்னென்ன பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாம் ஸ்பெசிபிக்கா? சரி, மெடிசின்ஸ்ல என்னென்ன மெடிசின் சப்போர்ட்டிவா எடுத்துக்கலாம், ஆகாரத்தில் என்னென்ன ஆகாரங்கள் நமக்கு இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு சப்போர்ட்டா இருக்குன்றத இனி வரக்கூடிய பதிவுகள்ல நம்ம பார்க்கலாம். என்றும் நலமுடன் வாழ. ஜெய்கபீசா ஆயுர்வேதா, டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், நன்றி.